السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو أور شانل. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மறக்காம கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. அல்லாஹ் தால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவான், அதனால மறக்காம கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும், நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க. அல்லாஹத்தால் நீங்கள் ஓதுனதுக்கும் நன்மை கொடுப்பான். நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து காமிக்கிறீங்களா, ஷேர் பண்ணுறதன் லைக் பண்ணுறதன் மூலமாகவும் அல்லாஹத்தால் அவங்க ஓதும்போது உங்களுக்கும் அந்த நன்மையை அல்லாஹத்தால் கொடுப்பான். அதனால தான் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கமெண்டில் துஆவுக்காக வேண்டுங்க. நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் எனக்காக கண்ணீரோடு துவா செய்கிறேனோ அதே போல தான் நீங்கள் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களை அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வேன். அதே போல் மறக்காமல் கமெண்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி பரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு கூறிங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி ஸ்கிப் பண்ணாமல் இந்த பயணம் பாருங்கள். ஏன்னா இந்த பயான் மூலமாக கூட அல்லாஹத்தால உங்களுக்கு ஒரு நேர்வழியை வச்சிருக்கலாம். இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிமிடத்தில் நம்முடைய துவாக்களை கபூலாக்கக்கூடிய, இன்னும் நம்முடைய தேவைகள் விருப்பங்கள் ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய, இன்னும் நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்கரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலுமே சரி கமெண்ட்ல சொல்லுங்க, அதற்கான ரிப்ளை இன்ஷால்லா முடிஞ்சவரை நான் கொடுக்குறேன். நம்முடைய துவாக்களை கபூலாக ஒரு சிறந்த அமல் தான் இன்ஷால்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இருக்கக்கூடிய மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம். அல்லாஹால நமக்கு சிறப்பித்து சொன்ன ஒரு மாதம். இன்னும் சொல்லப்போனால் வியாழக்கிழமன்றது துவாக்கள் கபூலாகக்கூடிய ஒரு சிறந்த நேரம். அதுவும் வியாழக்கிழமை அந்த மஹ்ரீபிலிருந்து நம்ம நேரம்னு பார்த்திங்கன்னா துவாக்கள் கபூலாகக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு சிறந்த நேரத்தை, இந்த சிறந்த அமலின் மூலம் அல்லாஹ்விடத்தில் நம்ம உதவி கேட்கும்போது அந்த உதவி அந்த தேவையை அல்லாஹத்தில் மிக வேகத்தில் நிறைவேற்றி தருகிறான். இன்னும் பல நாளாகவே நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அது ஒரு ஆசையாக இருக்கும், இல்லை அது ஒரு மிக விருப்பமாக இருக்கட்டும், இன்னும் கவலை கஷ்டமாக இருக்கும், ஆனால் அல்லாஹ்விடத்தில் சொல்லி அழுகிறேன். அது நீக்கிறதுக்காக சொல்லிட்டு இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரி அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹத்தில் நடத்தி காட்டக்கூடிய வல்ல ரஹ்மானாகத்தான் இருக்கிறான். நம்ம எந்த ஒரு விஷயம் கேட்டாலுமே அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறந்த அமல் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, உறுதியான ஈமானுக்கு மட்டும்தான் பலனளிக்கும். நம்ம ஒவ்வொருவருமே உணர்ந்து நம்ம இந்த அமலை செய்யும்போது, அதுவும் உறுதியான ஈமானோடு செய்யும்போது அந்த அமலுக்கு மிக மிக பலன் அதிகம் இருக்குது. நம்முடைய ரப்பு நமக்கு பலன் தருவான். நமக்கு இந்த அமலின் மூலமாக நம்முடைய தேவை நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம செய்யும்போது அல்லாஹால வேகத்தில் நம்முடைய துவாக்களை கபூலாக்குறான். ஏன் ஈமானோடும் உறுதியோடு நம்ம கேட்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய சகோதர சகோதரிகள் இந்த அமலின் மூலமாக நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க, என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு சிறந்த ஒரு அமலாக இருக்குன்னு பாருங்கள். அவங்களுடைய உறுதித்தன்மையால் அல்லாஹால மிக வேகத்தில் துவாவை கபூலாக்குனா, இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சின்ன அமல் இருந்தாலும் சரி பெரிய அமல் செய்தாலுமே சரி நம்முடைய ரப்பு மேலே நமக்கு நம்பிக்கை வேணும். அவங்க நம்பிக்கை வச்சு உறுதியோடு அவங்க செஞ்சனால தான் அவங்களுடைய இதுவாக அல்லாஹால மிக வேகத்தில் நிறைவேற்றி கொடுத்தான். அப்போ நம்பிக்கை வைத்து உறுதியோடு ஒரே அமர்வில் நியத்து வைத்து யாரிடமும் பேசாமல் நம்ம அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நம்ம அமல் செய்யணும். நிச்சயம் அல்லாஹால நம்முடைய கைகளை இறக்குவதற்கு முன்னே இதுவாவை கபூலாக்குவான். நம்பிக்கையோடு இந்த அமலை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் நீங்கள் நினைத்ததை இந்த ஷேபானுடைய மாதத்தில் பரக்கத்தில் கொண்டு நிறைவேற்றி கொடுப்பான். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த ஒரு சிறந்த அமலாக இருக்கும். இன்னும் நமக்கு பலவிதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமலாகவும் இருக்குது. அந்த அமல் என்னென்னு வரிசையாக இன்ஷால்லாஹ் பார்ப்போம். முதல்ல அல்லாஹ்வை புகழும் விதமாக 99 திருப்பெயர்கள், அல்லாஹ்வை புகழக்கூடிய 99 திருப்பெயர்களில் ஒரு இஸ்மு மிகப்பெரிய ஒரு இஸ்மாக இருக்குது. இதை ஓதி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த இஸ்மை தான் நம்ம ஓதி கேட்க போகிறோம்.
ஒரே இஸ்மு தான். யா வஹாபு யா அல்லாஹ், யா வஹாபு யா அல்லாஹ், பெரும் கொடையாளனே அப்படின்னு அழைத்து அல்லாஹுவை அழைத்து நம்ம துவா கேட்கும்போது அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையில் அனைத்துமே பறக்கத்தாக்கி தருகிறான். ரிசுக்காக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், ஒரு நல்ல வேலையாக இருக்கட்டும், தங்குறதுக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கட்டும், ஒரு நல்ல வீடாக இருக்கட்டும், ஒரு நல்ல மனைவியாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு சுவாலிகான குழந்தை வேண்டுமா இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விஷயத்திலும் அல்லாஹத்தில் பறக்கத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு சிறந்த இஸ்மு தான் யா வஹாபு யா அல்லாஹ், யா வஹாபு யா அல்லாஹ். இதை நீங்கள் 111 முறை இன்ஷால்லா ஓதணும். இந்த அமலை நீங்கள் எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய வியாழக்கிழமை மஹரிப் தொழுகை முடித்து விட்டு அதே அமர்வில் இன்ஷால்லா யாரிடமும் பேசாமல் அல்லாஹ்வின் முன்னிலையிலே இந்த அமலை நீங்கள் செய்யணும். நிச்சயம் அல்லாஹால இதற்கான பலனை தருவான். இந்த அமலை நீங்கள் ஒரே அமர்வில் ஓதுங்க. யா வஹாபு யா அல்லாஹ், யா வஹாபு யா அல்லாஹ், பொருள் உணர்ந்து ஓதுங்க. தமிழ் அர்த்தத்தோடு நம்ம கண்டிப்பாக ஓதும்போது அல்லாஹ் அதற்கான பலனை கொடுப்பான். இரண்டாவது அமல் யாதல் ஜலாலி வல்லிக்ராம், அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு சிறந்த வார்த்தை தான். இந்த திக்ரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்லேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க, யாதல் ஜலாலி வல்லிக்ராம், மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்று இந்த ஒரு துவாவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப ஒரு சஹீஹான ஹதீஸாக பதிவிடுறாங்க. இந்த திக்ரை ஓதி பலரும் பலனடைந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ர தான் இந்த யாதல் ஜலாலி வல்லிக்ராம். இதில் இன்னொரு ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்று யாதல் ஜலாலி வல்லிக்ராம் என்று யார் ஒரு அடியான் அல்லாஹுவை அழைத்து கையேந்திராங்களோ வெறும் கையோடு அனுப்ப மாட்டான், அல்லாஹால நிரப்பமாக்கி கொடுப்பான்னு சொல்கிறாங்க. அந்த துவாவை ஒருபோதும் அல்லாஹால மறுப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்து ஒரு சிறந்த திக்ர குறைந்தபட்சம் 100 முறை நீங்கள் ஓதுங்க. இதை ஓதிட்டு அடுத்து மூன்றாவதாக பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்துக்காக வேண்டி ரிசுக்குக்காக வேண்டி அதிகமாக, அதுவும் இந்த துன்யாலெலாம் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைனா செல்வத்துடைய அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், பணம் விஷயமாக இருக்கட்டும், முக்காவாசி பிரச்சனையாக இருந்தாலுமே அது செல்வமாகத்தான் இருக்குது. அப்போ அந்த செல்வத்தையும் அதிக பறக்கத்தையும் செழிப்பாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துஆ தான். பலருடைய கடனும் அடைந்திருக்கு, பலருடைய வாழ்க்கை அல்லாஹால செல்வ செழிப்போடு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்தளவுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துஆ தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்த சம்பவமே இருக்குது, அந்த சம்பவத்தின் மூலமாகத்தான் இந்த துஆவே வந்திருக்கு. இந்த துஆ ஓதி பலருடைய வாழ்க்கையிலும் அபிவிருத்தி உண்டாகிருக்கு. அந்த ஒரு துஆ தான் அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அஃனினி பி ஃபலிலிக்க அம்மங் சிவாக. அல்லாஹும் மக்ஃபீனி சொல்லக்கூடாது, அல்லாஹும் மக்ஃபீனி, ஏன்னா அங்கே கல்கலாவுடைய எழுத்து இல்லை, குண்டு காஃப் தான் இருக்குது. அல்லாஹும் மக்ஃபீனி தான் சொல்லணுமே தவிர அல்லாஹும் மக்ஃபீனின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹும் மக்ஃபீனி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அஃனினி பி ஃபலிலிக்க அம்மன் சொல்லக்கூடாது, அம்மங் சிவாக், ஏன்னா அங்கே இதுகாமுடைய தஜ்வீத் எழுத்து அங்கே இருக்குது, அதனால் நம்ம அம்மன் சொல்லாமல் அம்மங் சிவாக்கு. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது, ஏன்னா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, தஜ்வீது முறைப்பு நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல முறைப்படி ஓதுனதற்கு அர்த்தமாகிடும், நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த முறைப்படி ஓதுங்க. என்னுடைய ஹதரத் எனக்கு சொல்லி கொடுத்தனால தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 70 முறை ஓதணும். இந்த மூன்று அமலையுமே ஒரே இருப்பில் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை அல்லாஹத்தில் ஏற்படுத்துவோம். இந்த துன்யாவுடைய பிரச்சனையை கவலையாக இருக்கட்டும், நாளடைவில் நம்ம கவலையாகும் போது நாளடைவில் பெரும் சோதனையாகும், பெரும் சோகத்தையும் வந்து நமக்கு ஏற்படுத்தும், சந்தோஷம் எதுவுமே இருக்காது. அல்லாஹத்தில் பாதுகாக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இதை ஓதி வரும்போது நமக்கு சந்தோஷமும் பரக்கத்தும் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். அல்லாஹால விடத்தில் நீங்கள் கையேந்து கேட்கும்போது அல்லாஹால வெறும் கையோடு அனுப்ப மாட்டான். அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய அமலை தான் உங்களுக்கு நான்
இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் இன்ஷால்லா கண்டிப்பாக ஓதுங்க. நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்ஷால்லா நீங்கள் பார்க்கக்கூடியவங்க நீங்களும் பயனடையணும், நீங்களும் நல்ல முறையில் வாழணும், உங்களுடைய துவாவையும் அல்லாஹத்தில் கபூலாக்கணும், உங்களுடைய கஷ்டம் கவலையும் போக்கணுன்றதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இன்ஷால்லா மறக்காமல் வியாழக்கிழமை மட்டும் கிடையாது, எல்லா நாட்களுமே நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். குறிப்பாக இன்றைக்கி வியாழக்கிழமை இருக்கனால வியாழக்கிழமை மஹரீபிலிருந்து வெள்ளிக்கிழமை மஹரீபுக்குள்ளே இன்ஷால்லா ஓதிருங்க. எந்த டைமில் வேணாலும் நீங்கள் ஓதலாம், துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரங்கள் தான். அதனால் வியாழக்கிழமை மஹரீபிலிருந்து வெள்ளிக்கிழமை மஹரீப் வரைக்கும் ஓதிக்கோங்க. முடிஞ்சளவு எல்லா நாட்களுமே நீங்கள் ஓதுங்க. ஓதிட்டு கமெண்டில் நீங்களே சொல்லுவீங்க என்னுடைய இதுவாக கபூலாயிருச்சுன்னு. அந்தளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு அமலை தான் உங்களிடக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அல்லாஹ்விடத்தில் பிடித்த திக்ர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய திக்ர், அவங்க வாக்குறுதி கொடுத்த ஒரு திக்ர். அதனால் கண்டிப்பாக ஓதி இந்த மூன்றையும் ஓதி அல்லாஹ்விடத்தில் சஜிதாவில் கிளுங்க. நீங்கள் கையேந்தி துவா செய்கிறத விட சஜிதாவில் கிளுங்க. நான் மதர்சாவுக்கு போகும்போது தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். என்னுடைய ஹஸ்ரத் சரி எப்போ கஷ்டங்கள் கவலைகள் நம்முடைய துவாக்கள் கேட்குறதா இருந்தாலும் சஜிதாவில் கேட்கும்போது அந்த துவா இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். சஜிதாவில் நம்ம கேட்கும்போது அல்லாஹால இன்னும் நம்மளை வந்து நெருங்க வைப்பான், நெருங்குவான். நம்முடைய துவாக்கள் கபுலாகுவதற்கு காரணமாக அமையும். அதனால் சஜிதாவில் கண்ணீரோடு மன ஓர்மையோடு நம்பிக்கையோடு ஈமானோடு இன்ஷால்லா கேளுங்க. நிச்சயம் உங்களுடைய துவாவை அல்லாஹால கபூலாக்குவான். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கொடுங்க. ஏன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா இந்த அமலின் மூலமாக நிறைய பேர் பலனடையலாம், நீங்கள் பயனடைஞ்ச மாதிரி அவங்களும் பயனடையலாம். அதனால் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இன்னும் வந்து எனக்கு எனர்ஜிக்காக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பயன்படுற மாதிரி போட்டுருன்னு ஒரு ஆர்வம் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இல்லாமல் அல்லாஹால இந்த ஒரு அமலின் மூலமாக நம்முடைய அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி நம்முடைய ஆளாளான தேவைகள் அத்தனையும் அல்லாஹால நிறைவேற்றி தந்தருள்வானாக. நாளை மறுமை நாளிலே அல்லாஹுவை சந்திக்கும் போது பாவங்களை அற்ற நிலையில் சந்திக்க நம் அனைவருக்கும் அல்லாஹால கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் கூறுங்கள். அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.